ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு இலை ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இன்னும் தெரியாதனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இஐஏ 2020 டிராஃப்டை பற்றி தான் பேச போகிறோம். இது நிறைய பேர் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன். ஸோ இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் படித்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய பேர் சொன்னதை கேட்டேன். அதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம சேனல்லையும் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இஐஏ 2020 டிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இஐஏ 2020 அப்படின்னா என்ன அப்படின்னா, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்தினா ஒரு டிராஃப்ட் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மார்ச் வந்து வெளியிட்டிருக்காங்க. பட் அது நம்ம யாருக்குமே தெரியல. அந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்கு, அதனால நம்ம என்ன வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி பாதிக்கப்பட போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, தமிழில் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பொது மதிப்பீட்டு வரைவு. அதாவது நம்மளுடைய ஒரு விஷயம், அதாவது இது வந்து இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் பற்றின ஒரு விஷயம். ஒரு நாட்டில் வந்து ஒரு மாநிலத்திலையாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்லேயாக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொழிற்சாலை வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. முதல்ல அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு சட்டமாக இல்லாததுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நம்மளுடைய ஸ்டெர்லைட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இப்போ நம்மளுக்கு இருக்கிற நெய்வேலி சுரங்க பிரச்சனைகளாக இருக்கட்டும், அணுவிலை பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுலேயே நம்ம வந்து சட்டங்கள் இருந்துமே நம்ம படாத பாடுபட்டோம். பட் இப்போ வந்திருக்கிற 2020 டிராஃப்டில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பேக்ட்ராப் இருக்குது, ஒரு பெரிய ஹோல் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லலாம். ஃபஸ்ட்டு இஐஏனா என்ன, இது வந்து எதுக்காக யூஸ் ஆகிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக சின்னதாக சொல்கிறேன், ரொம்ப வேணாம், அது நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இஏ டிராஃப்ட் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு தொழிற்சாலை வரப்போகுது அப்படின்னா 30 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு அந்த தொழிற்சாலை சிறந்ததான்றதை முதல் தீர்மானம் பண்ண வேண்டியது அந்த மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு இந்த தொழிற்சாலை வந்தால் எங்களுக்கு ஓகே, எங்களுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும், இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. இதற்கு முன்னாடி இது வந்து 1986 இருக்குது, பட் 1994 நல்லவே ஒரு சட்டமயமாக்கப்பட்டு கொண்டு வந்த ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருந்தது அப்படின்னா, இப்போ உலகத்தில் எங்கே இருக்கிறவங்க வேணாலும் எந்த பக்கம் இருக்கிற ப்ராப்ளத்தையும் க்வெஸ்டின் கேட்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியல் விஷயமாக இருந்தாலும் க்வெஸ்டின் கேட்கலான்னு இருந்தது. பட் அதை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் க்வெஸ்டின் கேட்க முடியும், அந்தந்த ஸ்டேட் மக்கள் தான் அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த ஸ்டேட்காக க்வெஸ்டின் கேட்கலான்னு சொன்னாங்க. இப்போது அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக 2006 இஏஏ தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இந்த 2020 நம்ம இன்னும் வந்து டிராஃப்ட் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், போட்டுட்ருக்கோம், எல்லாருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ 2006 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் அது கேள்வி கேட்க முடியும் அப்படின்றது தான் விஷயம். இப்போ ஒரு தொழிற்சாலை நம்ம ஏரியாவுக்கு வருது, இந்த தொழிற்சாலையினால் என்ன பிரச்சனை, இந்த தொழிற்சாலைகளோட கழிவுகள்னால என்ன ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் வந்து அந்த ஏரியா மக்கள் கேள்வி கேட்கலாம். அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த தொழிற்சாலையை அவங்க வந்து கட்டணும். பட் இப்போது இது அடுத்து வர இந்த இஏஏ 2020 நடைமுறைக்கு சாத்தியப்படுதானா, கிடையாது. அதை வந்து அவங்க நீக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நம்மளால் கேள்வி கேட்க முடியல. ஒரு தொழிற்சாலை வருது, அதனுடைய கழிவுகளால் ப்ராப்ளம் வருது, அந்த தொழிற்சாலையில் வந்து புகையினால் ப்ராப்ளம் வருதுனாலும் நம்மளால் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்ற உரிமை வந்து சட்டமயமாக்கப்பட்டதுன்னா சட்டத்துக்கு மீறி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹைகோர்ட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் எது நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு விஷயமாக இங்கே டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது நம்மளுக்கு வந்து மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு எல்லாருக்குமே. ஸோ அப்போ இந்த கேள்விகளை யார் கேட்கலாம், இந்த தொழிற்சாலைகளால் வர பிரச்சனைகளுடைய கேள்விகளை யார் கேட்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் மட்டும்தான் அதை கேட்க முடியும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் பீப்புள், இது சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் நிர்வாகம் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. கேள்வி கேட்கும் உரிமை நம்மளுக்கு எப்போ போகுதோ அப்போயே அந்த இடத்துல நம்மளுடைய எல்லாமே போயிடும்.
கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது வந்து நடக்கக்கூடாது அப்படின்றது நம்ம மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக போராடணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த டிராஃப்டில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு தொழிற்சாலை ஒரு இண்டஸ்ட்ரியல் வந்து வருஷத்துக்கு 2 தடவை அவங்களுடைய கிளீனஸ் அவங்களுடைய ஒரு நாங்கள் வந்து ப்ராப்பராக தான் இருக்கோம், நான் எங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கோம், எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை அப்படின்றத டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இனிமேல் வருஷத்துக்கு 1 தடவை பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ வருஷத்துக்கு 2 தடவை பண்ண வேண்டிய இடத்துல 1 தடவை பண்ணும்போது அவங்களுடைய கேர்லெஸ்னஸ்னால எத்தனை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டலில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதுவுமே ஒரு ட்ராப் ஆஃபாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க எப்படி இதை செயல்படுத்த போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியிடாமல் செயல்படுத்துவாங்க. பட் இதில் வந்து முந்தி பார்த்திங்கன்னா 20,000 அளவுக்கு கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து அவங்க வந்து யாரையும் அவங்க பண்ணுறதை யாரையும் க்வெஸ்சன் கேட்க முடியாது, அவங்க பண்ணிக்கலாம், எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாமல் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கலான்னு இருந்தது. பட் இந்த டிராஃப்ட்டில் பார்த்திங்கன்னா 150,000 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு அவங்க வந்து அபகரித்து கொள்ளலாம், எந்த ஒரு என்ன சொல்கிறது ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோ ப்ராப்பராக வந்து பெர்மிஷனோ வாங்காமல் 20,000 ஒன் லேக் 50,000 எங்கே இருக்குது, 20,000 எங்கே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானில் வந்து இதில் வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. கவர்மெண்ட் வந்து இதை டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணது தான். அதே மாதிரி ஆயுத ஆலைகள் அணு ஆலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம தேசத்துக்காக உருவாக்கப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா போர்களுக்காக, அதில் அதை பேஸ் பண்ணின ஒரு தொழிற்சாலைகள்லாம் எந்த இடத்த வேணாலும் சூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய தொழிற்சாலைகளை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நிர்வகிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது எதுவுமே வந்து மக்களுக்கு சாதகமாக இல்லை. ஸோ மார்ச் மாதம் இந்த டிராஃப்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, பட் நம்மளுக்கு யாருக்குமே இந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அதாவது காடுகள் அது மட்டும் இல்லாமல் தரிசு நிலங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் யூஸ் இல்லாமல் இருக்கிற விவசாயத்துக்கு யூஸ் படாத இடங்கள் அதுக்கப்புறம் மலைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் தொழிற்சாலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த டிராஃப்டில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஓகே நிறைய தொழிற்சாலைகள் வந்தால் நல்ல விஷயந்தான், நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப் ஆகும், நம்மளுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நம்மளுடைய நாடு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் நாடாகும், ஓகே. பட் நம்மளுடைய என்ன சொல்கிறது சுற்றுப்புறம் என்ன ஆகும், நம்மளுடைய நேச்சர் நம்மளுடைய இயற்கை வளங்கள் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். August 11 யாரும் மறந்துடாதீங்க, August 11 வரைக்கும் தான் இந்த டிராஃப்டை நம்ம வந்து தடுக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கோர்ட்டும் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எத்தனை பேருக்கு இந்த டிராஃப்ட் எங்களுக்கு வந்து அதிருப்தியாக இருக்குது, எங்களுக்கு இது வேண்டாம், இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அவங்க இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இது ஒரு ஃபைனல் ஆப்ஷன், இதை விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்துடுச்சுன்னா நம்ம யாரையுமே நம்ம சுற்றுப்புழல் பற்றி என்விரான்மெண்ட் பற்றி எப்போவுமே எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. ஈவன் அந்த பீச்சை கூட பீச் கூட அவங்க வந்து அழிச்சிட்டு வேறு ஏதாவது செய்யலாம், அதை கூட நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்துடும். ஸோ சட்டம் வந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே போயிட்டு EIA டிராஃப்ட் 2020 பெட்டிஷன் சொல்லிட்டு கண்டுபிடிங்க, சாரி சர்ச் பண்ணி அந்த பெட்டிஷன் சைன் பண்ணுங்கள். லிங்க் வந்து நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் ஷேர் ஆகிட்டுருக்கு. தயவு செஞ்சு அதை வந்து தேடி உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலனா இப்போ தெரிஞ்சுட்டு அந்த பெட்டிஷன் சைன் பண்ணுங்கள். நம்மளுக்கு August 11 வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் மாற்றி ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன், இந்த டிராஃப்ட் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2006 நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது ஒரு குழு அமைச்சு, அந்த குழு வந்து அதை நிர்வகித்து பார்த்து அந்த இடத்துக்கு அது ஓகேவா இல்லையா, இதனால் என்ன சுற்றுப்புற சூழல் பாதிப்பு இருக்குது, இதனால் அந்த இருக்கிற மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, இதனால் ஃப்யூச்சரில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்தாலே நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை நிர்வகிக்கலாம் நிருபமாக. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது மெடிசன் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஃபார்மசிட்டிக்கல் மேனுஃபேக்சர்ஸ் அதாவது நம்மளுடைய மாத்திரை மருந்துகள் தயாரிக்கிற கம்பெனி அதெல்லாம் வந்து அதனுடைய கழிவுகள்லாம் ரொம்ப வந்து வஸ்ட்டாக இருக்கும், சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இருக்காது. ஸோ அது எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலான்னு ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நடு இடத்துல ஒரு நல்ல இயற்கையான ஒரு இடத்துல வந்து ஒரு தொழிற்சாலை வந்தது அப்படின்னா அந்த இடம் எப்படி ஆகும் நம்ம கண்ணார பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால தான் திருப்பி நான் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இதை வந்து இந்த பெட்டிஷன் சொல்லுங்கள், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள்,
இது நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இதிலேருந்து விளக்குகள், நிறைய விளக்குகள் இதிலேருந்து நம்ம வாங்கியே ஆகணும். இதை வந்து நம்மளுக்கு அதிருப்தி, மக்களுக்கு யாருக்குமே இது பிடிக்கலை அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோவை இதை எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஐலின்.